தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றே அப்டேட் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மொபைலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலையோ எப்படி அவங்களுக்கே தெரியாமல் கண்காணிக்கிறது அதாவது அவங்க யாருக்கெல்லாம் கால் பேசுகிறாங்க யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் யாருக்கெல்லாம் என்ன மெசேஜ் பண்ணுறாங்க அதுபோக மொபைலில் என்ன ஃபோட்டோ இருக்குது என்ன வீடியோ இருக்குது அவங்க கரண்ட்டாக எங்கே லொக்கேட் ஆகியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் டே டாட் காம் அப்படின்ற இந்த வெப்சைட் தான் ஸோ இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுற டேரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டில் எண்டர் ஆகிட்டு கீழே பைனோ இருக்கும் ஸோ இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்தவரை நம்மளுக்கு மூணு விதமான பேக்கேஜ் இருக்குது பேசிக் ப்ரீமியம் அதுபோக பண்டில் அப்படின்ற மாதிரி ஸோ பேசிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சில ஐட்டங்கள் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபோட்டோஸு வீடியோஸு அதுபோக மெயிலு இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆனால் ப்ரீமியமில் பார்க்கும்போது நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனால் பண்டில் பார்க்குறப்ப எல்லா விதமான ஆக்சஸும் நம்மளால் பண்ண முடியும் ஸோ சில ஏதாவது ஆப்ஸை வந்து நம்மளால் வந்து பிளாக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா அதை பிளாக் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்மளோட வீட்டில் குழந்தைகள் மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பண்டில் பேக்கேஜை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைகள் என்னென்னலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்காணிக்க முடியும் அது அவங்க என்னென்ன ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் அது போக என்னென்ன வெப்சைட்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளால் பிளாக் பண்ணியும் வச்சுக்க முடியும் ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாமே பண்டில் பேக்கேஜில் இருக்குது ஸோ இந்த மூணில் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்க நீங்கள் வாங்கினோடனே உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு ஒரு லாகின் ஐடி மற்றும் ஒரு பாஸ்வேர்ட் அது போக இன்னொரு லாகின் வெப் அட்ரஸ் வரும் அந்த வெப் அட்ரஸ் என்னன்னு பார்த்தோம்னா சிபி அப்படின்ற இந்த வெப்சைட் தான் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும் அது உங்களோட மெயிலுக்கு வந்து நீங்கள் வாங்குனீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் இதில் என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸை வந்து ஆட் பண்ணவா அப்படின்னு கேட்கும் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டாக ஐஓஎஸ் கேட்கும் ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு இந்த வெப்சைட் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ ஐஓஎஸ்க்கு வேணும் அப்படின்னு அதற்கான ப்ரொசீஜர் போட்டிருப்பாங்க நான் கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற டிவைஸ் வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால ஆண்ட்ராய்டை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்தோடன நீங்கள் யாரை கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க அந்த மொபைல் எடுத்துட்டு ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் யாரை கண்காணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைல மெனுவில் போய்க்கோங்க மெனுனில் போயிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி அல்லது அதர் செட்டிங்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு அனௌன் சோர்ஸ் அப்படின்னு இருக்க இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க அப்படி எனபிள் பண்ணதுக்கப்புறம் இதே வெப்சைட்டில் நம்மளுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க் வழியாக போய்ட்டு இந்த மொபைலில் நம்மளுக்கு ஒரு ஏபிகே டவுன்லோட் பண்ணும் ஸோ இந்த ஏபிகேவை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்மளுக்கு மெயிலேயும் வரும் அது போக இந்த வெப்சைட்லேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சில அக்ரிமெண்ட்லாம் இருக்கும் ஸோ அக்ரி பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கன்டினியூ கொடுத்துட்டு ஆக்டிவேஷன் கோட் கேட்கும் ஸோ இந்த ஆக்டிவேஷன் கோட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவேஷன் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ இந்த இந்த கோட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மறைச்சி வச்சிருக்கேன் என்னோட பர்சனல் கோட் அப்படின்றதுனால ஸோ அந்த கோடை வந்து நம்ம இந்த மொபைலில் என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்டிவேட் ஆயிடும் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து ஹைட் பண்ணவா அப்படின்னு கேட்கும் ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹைட் ஆயிடும் ஸோ ஹைட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றதே யாருக்குமே தெரியாது இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அது என்னென்னு பார்த்தோம்னா செட்டிங்ஸ்குள்ள போய்ட்டு ஆப்ஸ்ன்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும் இதுக்குள்ளே போயிட்டு காம் டாட் ஆண்ட்ராய்ட் டாட் டிவைஸ் லாக்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க அதுக்குள்ளே போயிட்டு எல்லா பர்மிஷனையும் வந்து இதில் எனபிள் பண்ணி விட்டணும் எனபிள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த மொபைல் எதுவுமே பண்ண தேவையில்ல ஸோ மொபைலோட ப்ராசஸ் முடிஞ்சது இப்போ எப்படி கண்காணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதே வெப்சைட் அதாவது சிபி டாட் போனிடி டாட் காம் அப்படின்ற இந்த வெப்சைட் குள்ள போய்க்கோங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா லாக்இன் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த மொபைல் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த டிவைஸோட நேம் காட்டும் அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன பீச்சர்ஸ்க்குலாம் நம்ம பே பண்ணுமோ அந்த பீச்சர் எல்லாமே காட்டும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதுல போட்டோ வீடியோ மியூசிக் அப்படின்னு இருக்கு ஸோ அந்த மொபைல் என்னென்ன போட்டோஸ் இருக்கோ என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து எனக்கு ஷோ ஆகுது அதே மாதிரி தான் கால் லாக் அவங்க யாருக்கெல்லாம் கால் பேசுகிறாங்க அந்த கால் ரெக்கார்ட் என்ன இது மாதிரி எல்லாத்தையுமே என்னால் பார்த்துக்க முடியும் முக்கியமாக வாட்ஸ்அப் மெசேஜ் ஸோ வாட்ஸ்அப் மெசேஜை பொறுத்தவரை அவங்க யாருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன ஆடியோ மெசேஜ் பண்ணாலும் சரி வீடியோ மெசேஜ் பண்ணாலும் சரி எதாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கண்காணிக்க முடியும் அண்ட் அதுபோக அவங்க கரண்ட்டாக எங்கே இருக்காங்க அப்படின்றத கூட நம்மளால ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியும் ஸோ லொக்கேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்மளால் ஈஸியாக கண்காணிக்க முடியும் இந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது வைபர் இருக்குது மாதிரி எல்லாத்தையும் உங்களால் கேட்டுக்கிற முடியும் மெசேஜ் இன்கமிங் அவுட் கோயிங் நீங்கள் ஏதாவது ஆப்ஸை வந்து பிளாக் பண்ணணும் இல்லை வெப்சைட்டை ப்ளாக் பண்ணணும் அவங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஈஸியாக உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ இந்த ஃபோனி டாட் காம் ஆப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அது போக நம்ம வீட்டில் இருக்க பையனோ பொண்ணோ வந்து கரெக்டாக தான் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்களா சில ஆப்பை வந்து ரிஸ்ட்ரிக் பண்ணும் சில வெப்சைட் வந்து பிளாக் பண்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த ஃபோனிடே டாட் காமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் பிரஸ் பண்ணிங்கன்னா உடனே கொண்டே அப்டேட் வரும்